நல்ல தமிழ் அறியணும். எது தமிழ்னு தெரியணும். கண்டதெல்லாம் உள்ள போட்டுக்கிட்டு இது தமிழ்னு சொல்லக்கூடாது. கண்டுபிடிப்புனா அது உடனே ஒருத்தன் பேரை வச்சிடுறான், டீசல்னு அது கண்டுபிடிச்சவன் பேரு, அதுக்கு தமிழ்ல பேர் என்ன அப்படின்னு கேட்கறான் தமிழன் இன்னொரு தமிழனை பார்த்து. அது அவன் படிச்ச பேராசிரியர் தமிழன், இவன் பொதுவில் இருக்கிற நம்ம மாதிரி தமிழன். டீசல்னு இருக்கு, அதுக்கு என்ன பேர்? நீங்களாம் இன்னும் ரொம்ப தமிழ்ல எல்லாம் முடியும், தமிழால் முடியும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறீங்களே, இதுக்கு என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. ஓம் மீட்டர்னு மின்ன அளக்கிற இதுக்கு ஓம், ஓஹெச்எம், ஓம், ஓம் மீட்டர். ஓம்னா என்ன? அவன் கண்டுபிடிச்சவனோட பேர்ல ஒரு பகுதி. வெள்ளையர்கள் ஒன்றை கண்டுபிடிக்கும் பொழுது அவன் என்ன செய்யறானா, சமயங்கள்ல அதனுடைய செயல் நுட்பத்தை பார்த்து, அதனுடைய மற்ற பொருள்களுக்கு இல்லாத ஒரு தனித்தன்மையை பார்த்து ஒரு பேர் வைப்பான். ஏதோ ஒரு காரணத்தை பற்றி அதுக்கு ஒரு பேர் வச்சிருவான். இப்படித்தான் நம்ம முன்னோர்கள் வச்சாங்கன்றது நமக்கு தெரியல. ஏன்னா டீசல்ன்ற கதையை வழங்கல. அறிவியல் இல்லை, அறிவியல் இல்லை என்று சொன்னா யாருக்கு இல்லப்பா? எதுகிட்ட இல்ல? உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு இல்லை, என்னிடத்தில் இல்லை அப்படின்னு சொல்லு. அப்படி சொல்றதுக்கு துணிவு இல்ல, பொறுப்பு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் எல்லார் மேலையும் போட்டுறது. தமிழ் அறிஞர்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன வருவாங்க, இந்த இலக்கியம்னு சொல்லுவாங்க, கோவலன், கண்ணகி, மாதவி, அது இது, சேரன், சோழன், பாண்டியன், இதே தாங்க அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவான். இவர் பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு, வேலை ஆயிட்டாரு. அவன் அரைச்ச மாவு, இனி அரைக்காத மாவு. நம்ம வரலாறு உலகியல் வானியல் என்றொடனே நம்ம மனம் எங்க போய் சிக்கி கொள்ளுகிறது? வெள்ளக்காரன் பின்னால போய் சிக்கிக்கிறது. வெள்ளக்காரன் காட்டுற படம், வெள்ளக்காரன் படம் எடுத்து போட்டு புத்தகமாக்கி, படிப்பு துறைகளாக்கி, பட்டங்களாக்கி வைக்கின்றவற்றிலே சிறைப்பட்டு கொள்ளுகிறது, பூட்டி கொள்ளுகிறோம். அங்கே சிந்திப்பதே கிடையாது. தமிழில் என்ன இருக்குன்னு அவர் கேட்காம என்ன செய்வான்? அவன் உள்ளுக்குதான் இருக்கிறான், கண்ணு தமிழே தெரியல, தமிழ்ல என்ன இருக்கு, வெளியே வரல இன்னும் ஆங்கிலத்தை விட்டு. அவன் கேட்கறான் என்ன இருக்குன்னு. எல்லாவற்றையும் தொடக்கி விட்டோம், எல்லாவற்றையும் தொலைக்கி வைத்தோம், ஆனால் அது எதை நாம் தொடர்ச்சியாக நிற்கவில்லை. வெள்ளக்காரன் தொடக்கி கொண்டவற்றை தொலைக்கி கொண்டிருக்கின்றான், மேம்படுத்தி கொண்டே இருக்கின்றான், தலைமையை தற்காத்துக் கொள்ளுகின்றான். அகத்தியம் என்கிறது அந்த ஒரு மீன் நட்சத்திரம், அது 25,000 ஆண்டுக்கு ஒரு முறை தான் நம்ம இந்த பக்கம் தெரியும். அப்போ அப்படி ஒரு நட்சத்திரம் இருக்கு, அது 25,000 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தெரியும்னு சொல்றானா, இந்த சேதியை பதிவு பண்ணி வச்சிருக்கானா, பார்க்காமையா பதிவு பண்ணா? அப்படி நான் இந்த பார்த்து சொல்றேன், இந்த பாவி யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாவி தமிழன் தான். இப்பதான் பாவி தமிழன், அப்ப அவன் நல்ல தமிழ், இப்ப ஆவி தமிழனா இருப்பான் போல, அதை கண்டுபிடிச்சு முத முத சொன்னவன். அப்படிப்பட்ட அறிவு, அந்த மீன் எப்படி இயங்குகிறது, எங்கே இருந்து எந்த திசையில் எப்படி போகிறது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க நம்முடைய முன்னோர்கள்? தமிழ்ல இருக்கிறத தமிழ்ல போய் தேடணும். நீ போயிட்டுங்க வேற மொழியில தேடினா எப்படி தமிழனுடைய மாண்பு உனக்கு தெரியும்? யார் யாரோ ரிஷிகள் முனிவர்கள் கிரகங்களோடு நேராக பேசினார்கள். சனி பகவானோடு நின்று இந்த ரிஷி பிருகு ரிஷி பேசினார். என்னையா கதை விடுற, என்ன கதை விடுற? வெள்ளக்காரன் தான் சொல்றான், சயின்ஸ் என்ன சொல்றான், இந்த கோள் இப்படி இருக்கிறது, இவ்வளவு பெருசு, இன்ன நிறம், இவ்வளவு கனம்னு கூட சொல்றான், இவ்வளவு தன்மையில இருக்கிறது, அதன்கிட்ட இருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சு இப்படிப்பட்டது, அதனுடைய செல்லும் வேகம் இப்படி, இதெல்லாம் சொல்றான். நம்மாலு சொன்னாங்க, நடுவுல பூந்து வணிகம் பண்றோம், பிசினஸ் மேன் பூந்துட்டான். சமயம் தெளிவா இருக்கிறது, சமயத்துல வணிகமாக மாத்தி கொண்டவன் உள்ளுக்கு பூந்துக்கிட்டு நவராத்திரி விழாவில சிரிக்கும் புத்தர் உட்காந்து பார்த்தனா, அழுவுற புத்தரா இருக்காரு, படுத்திருக்கும் புத்தர். ஒரு புத்தரை எத்தனை புத்தரை மாத்தி விட்டானுங்க சீனாக்கு கொண்டு போய், நம்மளுடைய விழாவில அதை கொண்டாந்து வச்சுட்டு தவக்கலைய வச்சுட்டு, என்ன தவக்கலை வாய் பொழுந்து காசு கொட்டுதான், எந்த தவக்கலையும் பிடிச்சு நான் ஒன்றும் வாய் திறந்து பார்க்கல, அதனால் பிடிச்சி போட்டு வெறா மீன் பிடிக்கிறதுக்கு தான் அவன் கோத்துருக்கிறானே தவிர, இப்பதான் புதுசா இருக்கு அப்படின்னா தவளை ஒன்றும் உயிரா இருக்காது இந்த நாட்டில். முன்னெல்லாம் இந்த வந்து இந்த என்னமோ கிராஸ், தங்க கோல்டன் கிராஸ் என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க, அதை போயிட்டு ஒரு சாலை ஓரலான்னு பிடுங்கிட்டு இருந்தா, என்னடா பிடுங்கிட்டு இருக்கிற, புல்லு பிடுங்கிட்டு இருக்கிறேன், ஏன் புல்லு பிடுங்குறது, இங்க வீட்டாண்டு போய் பிடுங்குறதுக்கு எங்க பிடுங்குற ரோட்டு ஓரத்துல அப்படின்னா, இல்ல இது வந்து காசு பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி போய் கோல்டன் கிராஸ்ன்னு சொல்லணும், இதான் சொன்ன, அதை கடவுளாக கூட எடுத்துக்கொள்வான் தமிழன். தன்னுடைய சமயம் என்னன்னு தெரியாமலேயே தப்பு தப்பா அதுல துணிச்சலாக அதை சீர்கெடுப்பதற்கும் துணிந்து விடுவான் தமிழன். ஏன் பேராசை, எப்படியா பொழைச்சா சரிப்பா, நல்லா சாப்பிட்டு தூங்கி உறங்கி செத்து ஒழிஞ்சா போதும். செத்த பிறகு பின்னால் அங்கே போகிறதுக்கும் எங்களை தரகரெல்லாம் பிஸ்னஸ் மேன் இங்கே இருக்கான், ஏஜென்ட்டு, சொர்க்கத்தோட ஏஜென்ட்லாம் இங்கே இருக்கிறான், அவனை மண்டே போடுவான், இருந்தாலும் அதை பற்றிலாம் பேசக்கூடாது, அவனுக்கு ஒரு ஏஜென்ட் வந்து நின்று அவனை அனுப்பி வைப்பான். இதெல்லாம் ஒருக்கும் போயிட்டு இருக்க, நம்முடைய நிலையில் இந்த வரலாறு, இந்த ஆராய்ச்சிகள், இந்த உண்மைகள், இதெல்லாம் வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னால், இந்த மாதிரி கற்பனை கதைகளும் நுழைக்க வேண்டாம். அறிவியல் என்பது பொதுவாக, ஏன் வெள்ளக்காரன் வந்து அவனுக்கு இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை,
அவன் இயேசுயோ அல்லது வேறு ஏதோ ஒரு வழியிலோ இறைவனை அவன் ஏற்றுக்கொண்டில்ல. அவன் சொன்னானா, ஜீசஸ் வந்து நின்னுங்க பார்த்து சொன்னாரு, யூ சி மை சைல்ட், திஸ் இஸ் சேட்டன், இது பார்த்தியா, இதுதான் யூரேனஸ் அப்படின்னு சொன்ன. எங்கேயாவது கதை விட்டானா? நம்ம ஏன் கதை விடுறோம்? அதில் ஒரு ஆற்றல் இருக்கிறது, அந்த ஆற்றலை நாம் குறியீடு செய்கின்றோம், அதை வந்து சனி பகவான்னு சொல்கிறோம்னு நீ தனியாக சொல்லிக்கோ. ஆனால் அறிவியல் என்பதை பொதுவாகவை அறிவாகவை, அதுதான் நம்மளுடைய கோரிக்கை. ஐயா, எனக்கு மனைவி இருக்கிறார், மக்களும் இருக்கின்றனர், அதோடு சேர்த்து கொஞ்சம் மானமும் இருக்கிறது.